प्रभु प्रसाद चैनल वीवर्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தோரம் பருப்பு வெண்டைக்காய் கொழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கழுவி தொடிச்சு இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோரம் பருப்பு தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி மிக்ஸி பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு தேங்காய் இது ஆப்ஷனல் பெருங்காயம் கருவேப்பிலை சீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இஞ்சி பச்சை மிளகாய் மஞ்சள் சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு குக்கும் இல்லைனா புளி எடுத்துக்கலாம் உப்பு இப்போ ஒரு குக்கரில் பருப்பு கழுவி போட்டுட்டு இருக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் மஞ்சத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு குக்கர் மூடிட்டு ஒரு மூணு நாலு விசில் எடுத்துக்கலாம் பருப்பு வேகிற வரைக்கும் வெண்டைக்காய் வறுத்துக்கலாம் வெண்டைக்காய் கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பாருங்கள் எப்படி பருப்பு வெந்து போச்சு பருப்பில் இப்போது தக்காளி மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது போட்டுட்டு இருக்கிறேன் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன் சாம்பார் பவுடர் குக்கும் இல்லைன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ இது தாளிச்சிக்கலாம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ இது சாம்பாரில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன் குக்கரில் குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் பாருங்க தோரம் பருப்பு வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் தோரம் பருப்பு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி